11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் மார்ச் 7 தொடங்கி 10 வரை நடைபெறும் என்று தேர்வுத்துறை அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. மார்ச் 13 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் செய்முறை தேர்வுகளுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 7 தொடங்கி 10 வரை நடைபெறும் என்று தேர்வுத்துறை அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க. நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 11-12 வகுப்பு மாணவர்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 11-12 வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் அறிவிப்பு தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 11 வகுப்பு மாணவர்களுக்கு 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நிலையில் தற்போது செய்முறை தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இந்த மாணவர்களுக்கு மார்ச் 7 பத்தாம் தேதி வரை செய்முறை தேர்வுகள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 11 வகுப்புக்கு மார்ச் 14 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 13 பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நிலையில் வழக்கமாக பிப்ரவரி மந்தத்தில் நடக்கக்கூடிய அந்த செய்முறை தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிருக்காங்க. அப்போ ஜனவரி பிப்ரவரி 2 மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் அந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.